ரஹ்மான் பிஜிஎம் கூட அப்படி பாக்குறப்போ ஸ்கிரீன் ஐயோ ஸ்கூப் செம்மையா பண்ணி ரெண்டு ஃபைட் அது ஒன்னே போதும் வந்து நம்ம கதை வந்து சொல்ல வந்திருக்காங்க ஒற்றுமையா இருக்கணும் நம்ம ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்திருக்காங்க நிறைய விஷயம் நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் ஆமா இப்படிதான் யோசிக்கிறாங்கள அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ரஜினி சார் கேமியோன்றதை தாண்டி நிறைய சீன்ஸ் வந்துட்டு வர ஆமாம் ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு ஒன் ஹவர் வருவார் பட் நான் நம்மளை கமர்ஷியல் படத்தில் வர மாதிரி இல்லாமல் இதை கொஞ்சம் மெச்சூர்டு கேட்டர் பண்ணியிருப்பார் விஷ்ணு விஷால் அண்ட் வந்துட்டு ரெண்டு பேரும் சூப்பர் பண்ணுங்க விஷ்ணு விஷால் பின்னிடுற வழக்கம் போல் விக்ராந்த் அவருக்கு ரொம்ப பெரிய ரோல் இதில் அவர் கரியர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்லலாம் இல்லை அந்தளவுக்கு ரஜினியை காட்ட மாட்டாங்க இவங்க தான் இருப்பாங்கன்னு வந்தோம் பட் நல்லா ஃபோக்கஸ் எல்லாருக்கும் சூப்பராக இருக்குது அதை யாரையும் வேஸ்ட் பண்ணல நல்லா பண்ணியிருக்காங்க கதை வந்து என்ன விதமாக சொல்ல வராங்க கதை மதம் மதம் மதம்ன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல படம் நல்லா இருக்கும் ரஜினி சார் அப்படின்னால அந்த ஸ்டைலில் அந்த எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு ஜெயிலுக்கு அப்புறம் சூப்பராக பண்ணியிருக்காங்க டென் அவுட் ஆஃப் எத்தனை மார்க் கொடுக்கலாம் ரசிகராகவும் எல்லாம் 10 to 9 கொடுக்கும் பசங்க ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க விஷால் அவர் ஒரு பூசாரியாக தான் போய் கேரக்டர் பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு இன்னொன்று விக்ராந்த் விஷால் ரெண்டு பசங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் ஏ ரஹ்மான் போட்டு அவர் அதை கேட்டால் எப்படி மாறுத்தோம் நல்லா இருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க நீ காலத்திற்கு ஏத்த தரமான படம் சூப்பராக இருக்கு சூப்பர் செகண்ட் ஜெயிலர் தலைவர் வர்ற ஒரு ஒரு சீனும் உடம்பெல்லாம் புல்ல இருக்குதுங்க இதை வந்து வார்த்தையில சொல்லக்கூடாது கண்ணால் பார்க்கணும் படத்தை ரசிக்கணும் இல்லை இல்லை அவரோட என்ட்ரியிலேருந்து ப்ளஸ் அவரோட வந்த ப்ரெசன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அவருக்கு என்ன இருக்கு தேவையோ அது நம்மளுக்கு ஆஸ் அ ரஜினி ஃபேனாக என்ன இருக்கோ அது தேவையானது இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எந்த ஒரு லேக்கும் எங்கேயுமே லேக் இல்லை எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க விளையாட்டில் மதத்தை கலக்காதீங்க ப்ளஸ் வந்து மதத்தை தாண்டி மனிதநேயம் முக்கியன்றது சொல்கிறாங்க அவ்வளோ எல்லாமே ஒரே மதம் ஒரே சாமி ஒரே கடவுளுன்ற மாதிரி எடுத்து காமிச்சிக்கிறோம் ஐஸ்வர்யா மேடம் சூப்பராக எடுத்துக்கிறாங்க தலைவருக்கோசரம் தான் பெங்களூர்லேருந்தே வந்துக்கிறோம் வேற மாதிரி தலைவர் சூப்பர் ஸ்டார் ஸ்டாருக்கு தான் சூப்பராக நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு இல்லை அவரே ஃபுல் படம் பண்ணுற மாதிரி தான் இருக்கு நான் தலைவர் எப்படின்னா சூப்பர்ண்ணா படம் நல்லா இருக்கு கேமியோட ரோல் செம்ம அந்த ரொம்ப நாள் கழிச்சு அந்த தலைவர் ஏஆர்ஆர் அந்த பிஜிஎம் அந்த இன்ட்ரோ வேற லெவலாக இருக்குண்ணா படம் ஆகுது நான் ஃபுல்லாக எமோஷன் வந்து நல்லா கனெக்ட் ஆகுது படத்தில் படம் நல்லா இருக்குண்ணா ஃபேமிலிஸோட போய் பார்க்கலாம் நல்லா இருந்ததுண்ணா ரஜினி சார் பார்க்குறது ரொம்ப மாசாக இருக்குது அவங்க பொண்ணோட டைரக்ஷனும் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்தில் ஆக்சுவலாக படத்தில் கதையை வந்து என்ன விதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க எமோஷன் சீன்ஸ்லாம் எமோஷன் ரொம்ப டச் ஆகுது செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப சூடு பிடிக்கிற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது ஸ்க்ரீன் ப்ளே ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் கொஞ்சம் டச்சிங்காக இருக்குது எல்லாமே ஈக்குவல் அப்படின்றத சொல்கிறாங்க ஹியூமானிட்டி தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த ஏஆர்ஆர் மியூசிக்கும் பிஜிஎம் சூப்பராக இருக்குது பிஜிஎம் செம்மையாக இருக்குது ஆமாம் ஜலாலி ஒரு ஜலாலி ஃபஸ்ட் ஹாஃப்ல மட்டும் யூஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல பெருசாக யூஸ் பண்ணல ஆமாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்துடுறாரு ஃபஸ்ட் ஹாஃப் 20 மினிட்ஸ் செகண்ட் ஹாஃப் 20 மினிட்ஸ் அப்படிதான் பாபா கட்டே நீங்கள் கேட்குற குவஸ்டினே தப்பு எங்கள் அம்மா எனக்கு குஸ்தி நான் வந்து 14 வயசுலேருந்து ரசிகேன் அவர் சும்மா பேர் போட்டதாக வர ஆள் நீங்கள் வேறு யாருன்னா கேளுங்க மகிழ்ச்சி ஸ்க்ரீனில் வந்துட்டு தலைவர் வந்து ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம்மோட அப்படி ஸ்டைலாக பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் பா ஹீரோ ஏஆர் ரஹ்மான் சல்யூட் போட்டு அடிச்சிங்கன்னா ஸ்டைலாக அப்படியே ப்ரொமோவில் போட்டுக்கோ சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ரஜின் சார் வருவார் அப்போவே ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி போட்டு தான் ரஜின் சார் வருவார் சும்மாவே அவர் நல்லாயிருக்கும் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் ஒன்று பார்த்தா சொல்லவே தேவையில்லை அந்தளவுக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது ரஜின் சார் வர சீன் எல்லாமே சூப்பராக இருக்குது மற்ற எல்லா சீனும் நல்லா தான் இருக்குது எல்லா கேரக்டரும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க விஷ்ணு விஷால் ஆகட்டும் தம்பிராமையா ஆகட்டும் செந்தில் சார் ஆகட்டும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க விஷ்ணு விஷாலோட அம்மாவை கேரக்டர் ஒருத்திருக்காங்க அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க தலைவருக்கு இது வந்து நம்ம மாஸ் மாஸ் அப்படியே பார்த்துருக்கோம் இதில் மாஸும் இருக்குது அவரோட ஆக்டிங்க்கும் இருக்குது அதனால் சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது எமோஷனல் தான் 2-3 இடத்துல அழுகிற மாதிரி தான் இருக்குது எமோஷனலாக ரொம்ப இன்வால்மெண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி தான் இருக்குது தலைவருக்கு மட்டும் இல்லை செந்தில் சார் வர சீனு ஒரு சில சீன் தம்பிராமையாக இருக்கிற சீனு நிறையா சீன் வந்து நல்லா கனெக்ட் ஆகுது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு வில்லேஜ் ஆகட்டும் கிரிக்கெட் ஆகட்டும் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு திருவிழா சீன் ஒன்று வரும் அது அப்படியே வில்லேஜே கூட்டு போன மாதிரி அந்த சாங்கு நல்லா சூப்பராக இருக்குது ஏகாரம் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டாக வந்துடுறார் ஃபஸ்ட் ஆஃப் இல்லை ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அவர் கொஞ்சம் வந்துட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது அதான் சொல்கிறேன் 50 to 1 hour அந்த மாதிரி வர்றாரு படம் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நல்லா படத்துக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்குறாரு ஆக்டிங் வைஸும் சரி இந்த மாஸின் சரி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கலாம் இல்லை மாணிக் பாஸ்ஸன் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் மொய்தீன் பாய் வந்து ரொம்ப எல்லாத்தாலையும் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் அப்படிங்கிற மாதிரி பேச வைக்கிற மாதிரி இருக்கும் சல்யூட் படம் ரொம்ப நல்லா இருந்தது படம் ரஜினி சார் ஃபுல்லாக வராரு படம் ஃபுல்லாக வராரு ரஜினி சார் 45 மினிட்ஸ் மேலே வர ரஜினி சார் விஷ்ணு விஷால் விக்ராந்த் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே சார் வந்துடுறாரு ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்துடுறாரு சார்
இன்டர்வல் இல்லாம படம் ஃபுல்லா படம் ஃபுல்லாவே இருக்கு. எக்ஸாக்ட்லி ஆமா, கேமியோ மாதிரியே இல்ல. அந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல தலைவர் அப்படியே அந்த என்ட்ரி மாசான ஒரு என்ட்ரி வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லா பாட்டுமே நாலு பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. படத்துக்கு கரெக்டா வருது. ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்து ஒர்க் அவுட் ஆச்சு படத்துக்கு. படத்துல வந்துட்டு எமோஷன் அது எப்படி எமோஷன் வந்து ஆக்ஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ சேம் இம்பார்ட்டன்ஸ் எமோஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லேடிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆவாங்க படத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராடனரி இருந்து செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா ஃபினிஷிங் அப்போலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்ஷனு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. எல்லா ஆஸ்பெக்ட்டுமே சரியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெரிய லெவலில் கேரி ஃபார்வர்ட் ஆகும். இது வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டே இப்போ ஃபேன்ஸ் பார்த்துருக்கோம், அடுத்து மக்கள் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது அடுத்தடுத்த ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆகும், எல்லா இடத்துலையும் போய் சேரும். ஏன்னா எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது மட்டும் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அசால்ட்டாக இருந்துரில்ல, கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துரில்ல. ஈஸியான சப்ஜெக்ட் தான், எல்லாம் ரீச் ஆகணும்னு விட்டுருல. அவங்க முழு எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீனில் நல்லா தெரியுது, அவுட் புட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் ஒரு நாள் இந்த படம் பார்ப்பீங்க, நிச்சயமாக ரிலீஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ மாதிரி கிடையாது, எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவாங்களோ அப்படி கிடையாது. உண்மையிலே வர்த்தான ஒரு படம், அது எல்லோரும் பேசுவாங்க இனிமேல். இது கேரி ஃபார்வர்ட் ஆகும் அடுத்தடுத்த லெவல். மத சம்மந்தப்பட்ட படமும் பார்க்க மாட்டாங்கன்றதே நான் நம்ப முடியாது. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸும் ஈவன் நீங்கள் வீட்டில் உள்ள விமன்ஸ் கூட லேடிஸ் கூட அரசியலோட புரிதல் வந்து அதிகமாக இருக்குது. அவங்களும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. மதம் போது அவங்களால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான விஷயம் என்னவாக இருக்கும்னா, அவங்க அரசியலுக்கு அப்பார்ட் பண்ணவங்க கிடையாது. அவங்க சென்டிமெண்ட் மட்டும்தான் பார்ப்பாங்கன்றதே ஃபஸ்ட்டு சார் நான் உடன்படல. அவங்களும் மதம் பற்றி அரசியல் மத அரசியல் புரியும். அருமையா இருக்கு, அழகா இருக்கு படம். ரொம்ப ஒரு நல்ல படம். இந்த வருஷத்துல ஒரு முக்கியமான படமா இருக்கும். இட்டு